Vijay Pathina, Arsiel Gorapora, and a Baja Kaude, Pindanilla, or Arsiel Yirko, being a Mariana or Kurtu and the Tricket. It is that Adu put a Rajini Validana, Sarath Kumar on the solitary and Malo Landbula, and Unmail on the Rajinisar, the Super Sarapina, or Solir Dana, Rajiniki will be a Kayam airport. Other no day, Velipada. Hero day, Parandanaluk, or glimpse of the Vadakama, Nadaka or Visena. Villan Kahi Panoagala, Jailer, Madaima Trigger or Visema Koda, the Irupadarke. And the Kalatil, Ajith or Peti Kudarapina, Bayangarama, Lusta Kurar. The Nalata, Vijay Kumar Kime on the Puditan and the Superstar. Visanga Patialanguda, Ajith on the Pesir. Father Nude, Todachina, Imaya Malayil, Enkodi Parandal, Unakan, and Vijay, Nerediaka, Taki, and the Lord Padala. அப்படியெல்லாம் இருந்த அஜித் Captain Miller teaser. 12-1 release பண்ணிருக்காங்க. இது பெரிய அளவுல views எல்லாம் வந்து பெறாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வலைபேச்சிலே பேசிருந்தீங்க. 12-1 release பண்ணனும் என்ன தேவை? நீங்க என்ன 12-1 பிறந்தீங்களா? அத தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இந்த வழக்கம் போல் இந்த முட்டாள் ரசிகம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு உலகநாயகன் என்கிற அந்த பட்டமே கமலுக்கு வந்து ஒரு பொருந்தாத பட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். உலக படங்களை எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு படம் எடுத்ததனால அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது ஒரு சரியான அடைமொழியாக இருக்கும். உலக அளவில் இவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? என்ன விருது வாங்கி இருக்காரு? இப்படி சொல்லணும் அப்படினா ரியல் ஒன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வணக்கம் வணக்கங்கள். இன்னைக்கு வழக்கம் போல சினிமா சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரும் திரைப்பட விமர்சகருமான வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாரஸ்யமான தகவல்களில் மிக முக்கியமான தகவல், ரீசெண்டாக வந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. இதில் மிக முக்கியமாக காக்கா பருந்து கதை ரொம்ப ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி பிரச்சனையாகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் பல உயரங்களை, மிகப்பெரிய உயரங்களை அடைஞ்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் எதுக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல வந்து இந்த காக்கா பருந்து கதை சொல்லணும்? இல்லை, நிச்சயமாக அது விஜய்க்கு அவர் கொடுத்த பதிலடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வாரிசு படம் வெளியான நேரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது. அது கிட்டத்தட்ட நம்ம தான் அதனுடைய முதல் பொறி. ஒரு பேட்டியில் வந்து நான் இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொன்னேன், ரஜினி முன்னாள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். அதை தொடர்ந்து ஒரு பெரிய சர்ச்சைகள் உருவாகி அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்னா, வாரிசு ஆடியோ லான்ச்சில் சரத்குமார் வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் பேசினார். அந்த நேரத்தில் ரஜினி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மௌனம் தான் இருந்தது. அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒருவேளை ரஜினி வந்து இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ உள்ள கலா நிலவரம் நிச்சயமாக அவருக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் விஜய் நடிக்கிறாரு, ரஜினியும் நடிக்கிறாரு. விஜய்க்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்கங்கிறது ரஜினிக்கு தெரியும், தனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்கங்கிறதும் ரஜினிக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ரஜினி நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இன்னும் சொல்லப்போனால் போன வாரம் சில யூடியூப் சேனலில் நேர்காணல் பண்ணும்போது ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இவர் வந்து விஜய்க்கு பதிலடி கொடுப்பாரா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக கொடுக்க மாட்டார், ரஜினி அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் வந்து எங்கேயோ இருக்கார், எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரஜினி வந்து பதில் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா நான் தான் பல்பு வாங்கின மாதிரி ஆகிடுச்சு. ரஜினி என்னன்னா அங்கே பேசியனுடைய முக்கிய சப்ஜெக்டே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அப்போ இதன் மூலம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சையும் முக்கியமாக அந்த வாரிசு ஆடியோ லான்ச்சில் சரத்குமார் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு பேசியதை விஜய் வந்து அப்படியே அமைதியாக வந்து அதை அப்படியே ஆமோதிக்கிற மாதிரி இருந்துட்டார். ஒரு குறைந்தபட்ச மறுப்பை சொல்லியிருந்திருக்கணும். ஏதோ சரத்குமார் வந்து சொல்லிட்டார் என் மேலே உள்ள அன்பில், ஆனால் உண்மையில் வந்து ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ரஜினிக்கு இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்காது. ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, விஜய் வந்து நம்ம மேலே உள்ள மரியாதை அப்படியே தான் இருக்குன்னு அவர் நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பார். பட் விஜய் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்க தவறி விட்டார். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காக்கா பருந்து கதைகள்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சார், இப்போது விஜய் அவர்கள் பற்றிய இந்த டாக் வந்து கிரியேட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சை வந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் கிட்ட நெருங்க போகுதுன்னு வச்சுப்போம். இந்த மொமெண்ட்டில் இவ்வளோ நாளாக இல்லாத பூதாகரமான வெடிப்பு, ஆவேசமான பேச்சு, இதெல்லாம் இப்போ வர்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம் வந்து இப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம எலெக்ஷன் டைமில் வந்தோம்னா அது நமக்கு ஒத்து வரும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களே இதை ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பூம் பண்ணுறாரா, இல்லை சூப்பர் ஸ்டார் அவர்களை ட்ரிகர் பண்ணணும்னு சில விஷயங்கள் பண்ணுறாங்க? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஏன் அது அடங்கி கிடந்த பிரச்சனை மீண்டும் ஏன் வந்தது அப்படின்னா, ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசிய பேச்சினுடைய தொடர்ச்சி தானே. அவர் இது பேசலை அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் என்பது மறக்கப்பட்டிருக்கும். வழக்கம் போல் அப்பப்போ ஒரு சர்ச்சை வரும், அந்த மாதிரியான ஒரு சர்ச்சை அப்படின்னு எல்லாருமே கடந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கே கூட நான் என்ன பேசுனேன்னே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட் வார்த்தையில் கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னா ஏதோ ஒரு மொமெண்ட்டில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன அவ்வளவுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட மக்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் ரஜினி இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க போகும்போது அது மீண்டும் வந்து சர்ச்சையாகத்தானே செய்யும். இன்னொன்று நீங்கள் சமூக ஊடகங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னையே கூட சில பேர் திட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ நாய் பேயின்லாம் ஏதோ ஒரு உதாரணம்லாம் சொல்லியிருப்பார் ரஜினி, டே ஒன்னா தாண்டா அப்படின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் காக்கா பருந்து அப்படிங்கும்போது ரஜினி ரசிகர்கள்லாம் நேரடியாக விஜய் தாக்கி வந்து ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு பக்கம் ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரஜினியை தாக்கி பயங்கர பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த முறை இந்த சர்ச்சையை பற்ற வச்சது ரஜினி தான். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு இணைய கூலிப்படை இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க வேலையே பார்த்திங்கன்னா தன்னுடைய அபிமான நடிகனை ஒரு பக்கம் புகழ் பாடணும், இன்னொரு பக்கம் அவருடைய போட்டியாளரை பார்த்திங்கன்னா தூத்தணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலை. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ விஜயுடைய ஆட்கள் ரஜினியை திட்டுவதும் ரஜினியை புகழ்வதும் ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம் தான் அது. ஸோ இந்த விஷயம் இப்படி இருக்கும்பொழுது சைலண்ட்டாக இன்னொரு விஷயம் நடக்குது. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு லியோட ஒரு வில்லன் நடிகரோட கிளிம்ஸ் ஒன்று விடுறாங்க. சஞ்சய் தத் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வீடியோ இருக்கும், கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எதுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா யாராவது ஒரு காரணம் கற்பிக்கணும் அப்படின்றவங்க பண்ணலாம். பட் அவர் பர்த்டேக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணாங்க. அதில் லுக்கு வந்து பார்க்க முழுக்க முழுக்க விக்ரம் படத்தில் நடித்த நம்ம கமல் அவர்கள் லுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்னில் இது இருக்க போது இல்லையோ? இல்லை, அது என்ன பேட்டர்னில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு மாஃபியா கதை. இந்த கஞ்சா கடத்துக்கிற ஒரு குரூப்பை பற்றின ஒரு கதை தான் அது. அப்புறம் அந்த லுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது தற்செயல் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் படங்களிலேயே வெளிநாட்டு படங்களுடைய சாயல் இருக்குது. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்லேருந்து ஒரு சுடப்பட்ட கதை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இவர்கள் எல்லாமே இந்த ஆங்கில படத்தை பார்த்து சினிமா எடுப்பதால் வந்து இப்போ ஒரு கேரக்டர் வேணும்னா அதுக்கான ரெஃபரன்ஸாகவும் அந்த மாதிரி இவங்க ஒரு பார்த்த ஒரு படம் அவங்க இன்ஸ்பயரான ஒரு கேரக்டரை வந்து அப்படியே இங்கே லோக்கலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க விக்ரம் படத்தில் கமல் கெட்டப் மாதிரியே இருக்குது அப்படின்னு, அப்படி கிடையாது. இவர் ஏற்கனவே பார்த்த ஒரு ஆங்கில படத்தில் உள்ள ஒரு நடிகருடைய கெட்டப்பை கமலுக்கும் போட்டிருப்பார், அது சஞ்சய் தத்துக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சஞ்சய் தத்துக்கும் போட்டிருப்பார். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி என்னென்னா, ஜெயிலருடைய பாடல்கள் பேசப்படும் போது சஞ்சய் தத்துக்கு பர்த்டேக்காக ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹீரோடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் விடுறது, ஒரு கிளிம்ஸ் விடுறதுங்கிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு வில்லனுக்காக இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொதுவாகவே இந்த விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய ரைவல் நடந்துக்கிட்டே இருக்கும். அஜித்தை பற்றி பரபரப்பாக பேசப்படுற நேரத்தில் விஜய் சைட்லேருந்து ஒன்று வரும். விஜய் உடைய பாடமோ பாடலோ பேசப்படும் போது அஜித் சைட்லேருந்து ஒன்று கசிய விடுவாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா விஜய் அஜித் போட்டி என்பதை தாண்டி விஜய் ரஜினி போட்டியாக களம் வந்து அப்படி மாறி நிற்கிது இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலரை மடைமாற்றுகிற ஒரு விஷயமாக கூட இது இருப்பதற்கு, அதாவது திட்டமிட்டே இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை இப்படி ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி சடனாக முடிவு ரெடி பண்ணி வச்சதுன்னு கூட கிடையாது. என்ன இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது இதை விட்டா என்னன்னு ரெடி பண்ணியிருப்பாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஆப்வியஸ்லி. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் கேள்வியாக ஞாபகம் வருது. விஜய் அவர்கள் எப்போதுமே ரஜினியின் வழியில் ரஜினியை பின்பற்றி தான் விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வேற ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். ரஜினி விஜய் அவர்களுடைய வழியில் வந்துட்டு இருக்காரு. குட்டி கதைலாம் வந்து விஜய் அவர்கள் ஆரம்பித்த பேட்டர்னை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாரு. ஏற்கனவே அவர் நிறைய கதை சொல்லுவார் மேடையில் ரஜினி, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டார், ரொம்ப நாளாக அடங்கி இருந்தார். இப்போ மறுபடியும் விஜய் மாதிரியே ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் வந்து குட்டி கதை சொல்கிறாருன்னு ஒரு டாக் இருக்குது. என்ன நடக்குது? விஜயை பார்த்து ரஜினி குட்டி கதை சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அல்லது ஒரு அதீத கற்பனை தான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுகளில் குட்டி கதை ஆரம்பித்ததே ரஜினி தான். ஸோ ரஜினியை பார்த்து தான் விஜய் வந்து அந்த மாதிரி குட்டி கதைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இவ்வளோ நாள் ஏன் ரஜினி சொல்லலைன்னா அவருக்கான மேடை கிடைக்கல, அதனால அவர் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கன்வே பண்ண விரும்பும் போது அது வந்து நேரடியாக ரஜினி எப்போயுமே சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு கதையை கையில் வச்சுக்கிட்டு டப்புன்னு அந்த கதையை எடுத்து போடுவார். இன்றைக்கு அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது, முக்கியமாக அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதற்காக அந்த கதையை அவர் இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இவர் கொஞ்ச நாள் கேப் விட்டதுனால விஜய் இவர் ஃபாலோ பண்ணிட்டார் அப்படிலாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த ஆடியோ லான்ச்சில் குட்டி கதை சொல்கிறது மட்டும் இல்லை, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வர்றது, அதுக்கப்புறம் காமெடியாக நடிக்கிறது. ஏன்னா ஹீரோக்கள்ங்கிறவங்க எப்பயுமே ஒரு கம்பீரமாக தானே இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கள் காமெடி பண்ணுறதுங்கிறதே அது ரஜினியோடைய ஸ்டைல் தான். தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து அந்த பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல. இப்போ விஜய் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்ணுவார் அவர். அதெல்லாம் கூட ரஜினியை பார்த்து தான். இன்னும் சொல்ல போனால் விஜய் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரஜினியை பார்த்து எடுத்து வைத்தது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியலுக்கு வருவது உட்பட நாளைக்கு அரசியலே எனக்கு வேண்டாம், எனக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு ஒருவேளை விஜய் சொன்னால் அதுவும் கூட ரஜினியை பார்த்து அவர் செய்கிறதா தான் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே விஜய் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரப்போகிறாரு. ஆனால் பாஜகவுடைய பின்னணியில் அவருடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் கூட ரஜினியுடைய வழி தானே. ரஜினி பாஜகவுடைய பி டீமாக தானே கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரஜினியைத்தான் விஜய் ஃபாலோ பண்ணிக்கிறாரே தவிர விஜய் ரஜினி ஃபாலோ பண்ணலை. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து வலைபேசியில் பேசிட்டு இருக்கீங்க. அதில் மிக முக்கியமாக சின்ன வயசில் வரப்போகிறாரு கமல் அவர்கள். இந்தியன் படத்தில் ஒரு 25 வயசு பையனாக வரப்போகிறாரு. இன்னொரு புறம் லேடி கெட்டப்பில் வரப்போகிறாரு, லுக்கில் வரப்போகிறாருன்னு சொல்லி இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் இவ்வளோ வருஷம் நடித்தும் இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய மெனக்கடல்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு உலகநாயகன் அவர்கள். அதுவும் குறிப்பாக லேடி கெட்டப்பில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான லுக்ஸ்லாம் பண்ணிட்டாரு. திரும்ப திரும்ப அந்த ரெசம்பிள்ஸ் படங்களில் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி வச்சா படம் ஹிட் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வை சண்முகி விஸ்வரூபம் படத்தில் ஒரு பெண் நளினம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தசாவதாரத்தில் அந்த பாட்டி கேரக்டர். ஸோ இப்படி பெண் வேடம் வைக்கிறதுக்கான ஒரு பின்னணி என்ன? இல்லை, பின்னணியில் சென்டிமெண்ட்டு அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கும். இந்த காட்சியில் ஒரு மாறு வேடத்தில் போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். பொதுவாகவே நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகர்கள் பெண் வேடம் போடுவது என்பது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வில்லனுடைய கூடாரத்துக்கு ஒரு மாறு வேஷத்தில் போகணும், அல்லது காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணாக போகணுங்கிற இந்த நான்சென்ஸான பிளேஸ்மெண்ட்டில் தான் பெரும்பாலும் நடக்கும். கிட்டத்தட்ட இந்தியன் டூலேயும் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கமலுக்கு பெண் வேஷம் போட்டால் அந்த படம் ஓடும், மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான் காரணமாக இருக்கும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே கமல்கிட்ட ஒரு மெனக்கடல் இருக்குல்ல. கமலில் அவர் அரசியல்வாதியாக அவருடைய கருத்துக்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு நடிகராக நீங்கள் கமலுடைய அர்ப்பணிப்பை நம்ம நிச்சயமாக குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவர் ஏற்கும் கேரக்டருக்கு 100% இல்லை, 1000% ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் தான் கமல். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்தியன் டூக்காக அவர் கடுமையாக உழைக்கிறார். ஒரு பக்கம் அந்த வயதான தாத்தா, அப்புறம் படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வயதான தாத்தா தன்னுடைய பெத்த மகனையே கொலை பண்ணியிருக்கானா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதில் ஒரு 25 வயசு பையன் அந்த காலத்திலேயே அவர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக பொங்குனவர் அப்படின்னு காட்டுறதுக்கான காட்சிகள். ஸோ அதுக்கு கமல் ஒரு இளைஞராக வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் இந்த டிஏஜிங் டெக்னாலஜியில் அந்த விஷயங்கள் அப்படின்ட்டு அது எல்லாமே போயிட்டுருக்கு. இல்லை, அதுதானே உண்மை. அந்த படத்தை மக்களுக்கே தெரிய போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகநாயகன்னு சொன்னீங்க. பட் உலகநாயகன் என்கிற அந்த பட்டமே கமலுக்கு ஒரு பொருந்தாத பட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உலக படங்களையெல்லாம் பார்த்து காப்பி அடித்து படம் எடுத்ததுனால அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது ஒரு சரியான அடைமொழியாக இருக்கும். உலகநாயகன் உலக படங்கள்லாம் சுட்டு ஒரு படம் எடுத்தார் அப்படின்ட்டு. மற்றபடி உலக அளவில் இவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, என்ன விருது வாங்கியிருக்காரு, ஆஸ்கார் வாங்கியிருக்காரா இல்லை கேன்சலை வாங்கியிருக்காரா? அப்போ எந்த வகையில் அவரை நம்ம உலகநாயகன்னு சொல்ல முடியும்? அதனால் உலகநாயகன்கிறது யாருக்கு பட்டம் கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. அப்படி சொல்லணும் அப்படின்னா AR ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு ஒரே நேரத்தில் 2 அவார்டு வாங்கினாருங்கிறதுனால அவரை ஒரு உலகநாயகனாக நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று, நடிகர்களுக்கெல்லாம் அடைமொழி கொடுத்து அழைக்கணும்னு யார் அழுதது, யார் கேட்டது? எல்லாத்துக்கு மேலே அது ஒரு பொருத்தமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் கமல்ஹாசன் ஒரு பக்கம் பகுத்தறி பேசிக்கிறாரு, இன்னொரு பக்கம் உலக நாயகனேன்னு அவரை புகழ்ந்து அவர் படத்திலேயே பாடல் வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கடவுள் இல்லைம்பாரு, அவரே ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் அவரை புகழ்ந்து அவரே பாடல் வச்சுக்குவார். ஸோ அந்த மாதிரியான அபத்தங்களில் ஒன்று தான் அந்த உலகநாயகன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் அடுத்த பிரச்சனைகளை நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி நோக்கி போயிடுவோம் சார். சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு ரீமேக் மூவியை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினதுல மிக முக்கியமான பங்கு ஒன்று ரஜினி அவர்களுக்கு, இன்னொன்று ஜோதிகா அவர்களுக்கு அப்படின்றத நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட படத்தோட பார்ட் 2 இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ லாரன்ஸ் அவர்களை இறக்கி விட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு ரிசம்பன்ஸாக இருக்குமா இல்லை இல்லையா, எப்படி? இல்லை, சந்திரமுகி அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய அபரிமிதமான வெற்றிக்கு பிறகு அது ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த படம் நாளைக்கு ரொம்ப மொக்கையாக இருந்தால் கூட எல்லாருமே சந்திரமுகி பார்த்தவர்கள்லாம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா அந்த பிராண்டு தான். ஸோ அதனால தான் பிவாஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சந்திரமுகி 2ங்கிறதே வேட்டையன் பற்றின கதை. இப்போ நீங்கள் சந்திரமுகியில் அந்த ஜோதிகா கேரக்டர் தான் ஹைலைட்டு. ஆனால் அந்த சந்திரமுகி 2வில் அந்த ஜோதிகா கேரக்டர், ஜோதிகா இல்லை அப்படின்னா அந்த படத்துக்கு பெரிய மைனஸ். அப்ப அந்த படத்துல ஜோதிகா தவிர வேற யாருடைய கேரக்டர் பேசப்பட்டது அப்படின்னா அந்த வேட்டையன் போர்ஷன்ல வந்த ரஜினி தான். அந்த படம் ஃபுல்லா வருவாரு, ஒரு உளவியல் நிபுணராக வருவார். அந்த கேரக்டர் வந்து ஒரு பெருசாக நம்மளை ஈர்க்கலை. அது வழக்கம் போல் வடிவேலை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு நகர்ந்து போயிடும். ஆனால் இந்த வேட்டையன் கேரக்டர் தான் அவங்களை நிமிர்ந்து உட்கார வச்சுது. அதனால் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு வேட்டையனுடைய கதையாக அந்த சந்திரமுகி 2 எடுத்திருக்காங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னே அந்த படத்தை எடுத்த பீவாசு உட்பட அந்த முக்கியமான அந்த குழுவினர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பயங்கர ஹாப்பியாக. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. அதில் வந்து இவர் ஒரு வேட்டையனாக ஒரு ஸ்டைலாக நிற்கிறாரு. அதனால இந்த படம் நிச்சயமாக தப்பு பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதை தொடர்ந்து உங்கள் மீது, அதாவது நீங்கள் பேசும்போது ஆரம்பத்தில் சொன்னீங்க நான் ஒரு இடத்துல பல்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி இன்னும் சில ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் டீசர், அதற்கு முன்னால் வந்து 12/1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய அளவில் வியூஸ் எல்லாம் வந்து பெறாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வலைப்பேச்சிலே பேசியிருந்தீங்க. அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க 24 ஹவர்ஸில் 23.1 மில்லியன். இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அது அவர்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவுடைய நிலவரம் தெரியாது. சோஷியல் மீடியாவை முக்கியமாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோயர்ஸையும் விலைக்கு வாங்கலாம், லைக்ஸையும் விலைக்கு வாங்கலாம், வியூஸையும் விலைக்கு வாங்கலாங்கிறது தான். இல்லை அது இவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். என்ன நம்ம வந்து இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம சொல்கிறோம். நம்மளை நிறைய பேர் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கெலாம் வருவாங்க. வரும்போது ஒரு புது சேனல் சொல்லுவாங்க. அந்த சேனல் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். என்னங்க இப்படி ஒரு சேனல் நான் கேள்வியே படலைங்க. ஆமாம் சார், போன வாரம் தான் ஆரம்பித்தோம். அப்படியே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இல்லை சார், அது பணம் கொடுத்து வாங்கினது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து இது பெருசாக வியூஸ் போகாதுங்கிற கருத்து நம்ம சொல்ல வந்தது கிடையாது. இந்த நடுராத்திரில விடுறது இருக்குல்ல, உன்னை ஒருத்தர் ரசிக்கிறான் அப்படின்னா நீ அவனை வந்து ஹானர் பண்ணணும். இவன் வந்து நம்ம அடிமை, நம்ம எங்கே கூப்பிட்டாலும் இன்னும் என்ன இழுப்பு இழுத்தாலும் இவன் பின்னால் வருவான்னு ஒருத்தவங்க நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து மிக மிக மிகப்பெரிய மனித உரிமை மீறல். உங்களை ஒருத்தன் ரசிக்கிறான்னா அவனுக்கு சரியான, அவனுக்கு தோதான ஒரு நேரத்தில் இதை ரிலீஸ் பண்ணுங்களேன். 12/1 ரிலீஸ் பண்ணுன்னு என்ன தேவை? அதுக்கடுத்து நீங்கள் என்ன 12/1 பிறந்தீங்களா? தனுஷ் நான் கேட்குறேன், 12/1 அவர் பிறந்தார். இல்லை சார், அவர் பிறந்த நேரத்தில் இந்த டீசரை உடனுன்னு ஏதாவது சட்டமாக இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இந்த வழக்கம் போல் இந்த முட்டாள் ரசிகம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வேற ஒன்றை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கிறீங்க. இப்போது இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அடுத்த படம் காஷ்மீரில் நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த படத்தோட டைட்டில் ராணுவன் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து உண்மையாக அஃபிஷியலாக வரல, பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதனுடைய டைட்டில் பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னே அந்த கதை வந்து இராணுவ பின்னணியில் நடக்குதுங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்னை புறநகரில் வசிக்கிற ஒரு இராணுவ வீரர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு அவருடைய பயோபிக்கு தான் இந்த கதை. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜேர்னலிசம்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இராணுவத்துக்கு போய் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதிகள் வேட்டையில் இவர் கொல்லப்பட்டார். என்ன ஸோ அந்த கதையை தான் இவங்க வந்து படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முகுந்த் கேரக்டரில் தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். நம்ம வலைப்பேச்சில் கூட சொன்னோம், அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் சிவகார்த்திகேயன் கேரக்டர் கொல்லப்படும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் என்ன கேட்டால் அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வதந்தி அப்படின்லாம் ஒதுக்கி தள்ளிட முடியாது. எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது மிக முக்கியமாக அந்த டைட்டில்ஸ் பற்றின டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய படம் மாமன்னன், அந்த படத்தை எடுத்த மாரி செல்வராஜ் அவர்களையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களையும் கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? சாதிய வன்மத்திற்கு எதிரான ஒரு நோக்கோடு படம் எடுத்த மாரி செல்வராஜின் படத்தில் ஃபஹத் ஃபாசில் ஒரு நெகட்டிவ் ரோல், அவரை வந்து பூம் பண்ணி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் உதயநிதி அவர்களுடைய நடிப்பு சரியில்லை, நல்லா நடிக்கிற நடிகரை கொண்டாடுறாங்க மக்கள், அப்படி அவர் வில்லனாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அந்த காரணத்தை நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வெறுமனே ஃபஹத் ஃபாசிலை மட்டும் நீங்கள் பாராட்டுகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் கருத்துக்கள்லாம் வரலையே. ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களும் தங்கள் சாதிக்கு ஆதரவான ஒரு பாடலத்துக்கு அதில் போட்டு என்ன அதை என்னன்னு கேட்டால் பெரிய அளவில் பூம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மாமன்னன் என்பது அந்த சாதியை வன்முறைக்கு எதிரான ஒரு படம். கடந்த தலைமுறையில் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் காயப்பட்டோம், இந்த மாதிரியெல்லாம் பெயின் வந்து எங்களுக்கு இருக்குது, அடுத்த தலைமுறை இதையெல்லாம் கடந்துட்டு ஒரு நல்லிணக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ல வந்த செய்தி. ஒரு திரைப்படமாக அது தியேட்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டது வடிவேலு நடிப்பு, உதயநிதியுடைய நடிப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபஹத் ஃபாசிலுங்கிறவர் ஒரு அடுத்த ரேஞ்சில தான் மக்கள் வச்சிருந்தாங்க. அது பெருசா அவரையெல்லாம் யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி உல்டாவாயி நான் இவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பை வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்க. இன்னொன்று இவர்கள் கொண்டாடித்தான் ஃபஹத் ஃபாசில் சிறந்த நடிகர்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர், இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த நடிகர் வந்து ஃபஹத் ஃபாசில். அது ஆல்ரெடி பல படங்களை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க எதனால ஃபஹத் ஃபாசிலை கொண்டாடுறாங்க அப்படின்னா இதுதான் விஷயம். மாரி செல்வராஜ் எது வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை தூக்கி பிடிக்கிற ஒரு கூட்டம் வந்து ஃபஹத் ஃபாசிலை வந்து ஒரு கருவியாக முகமூடியாக வச்சுட்டு அவங்களுடைய சாதிய பெருமையை வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ரொம்ப நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா போன தலைமுறையில் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தலைமுறை அதையெல்லாம் வந்து உதித்துட்டு துறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். ஆனால் இவர்களிடமும் அந்த சாதிய வன்மமும் பெருமையும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய நமக்கெல்லாம் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது நிறைவாக ஒரு கேள்வி. நிறைய பேர் பார்த்து கொண்டாடி ரசித்த நடிகர்கள் எல்லாருமே பட்டத்திற்காகவும் பட்டத்தின் பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தன்னுடைய விடாமுயற்சியினால் தொடர்ந்து போராடி ஒரு மாபெரும் உச்சத்தை அடைந்து தனக்கான பட்டங்கள் எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏகே என்கிற அஜித் குமார் அவர்கள். அவருக்கு கொடுத்த அத்தனை பட்டங்களையும் வேண்டாம்ப்பா, என் பின்னாடி வராதிங்க, ரசிகர்கள் போஸ்ட் அடிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அவர் சூப்பர் பட்டத்துக்கு போட்டி போட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும், இது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் 31 வருஷம் ஆயிடுச்சு அஜித் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு. அவர் வந்து நாங்கள் கொண்டாடி தீக்க போகிறோம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி, இன்னும் 2-3 நாள் ஒரு நாட்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? 31 ஆண்டுகளில் அஜித் அவர்கள் சம்பாதித்தது என்ன, ரசிகர்களிடம் அவர் சேர்த்து வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்ன? இல்லை, ஆக்சுவலி இந்த சூப்பர் ஸ்டார் அந்த பட்டமே வேணான்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஒரு ஆசைப்படலைன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டவர் தான் அஜித். என்ன நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நானாக இருந்தால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான் அஜித். அந்த காலத்தில் அஜித் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் அப்படின்னா பயங்கரமாக லூஸ்டாக கொடுவார். நீங்கள் யாரை பற்றி கேள்வி கேட்டாலும் சகட்டு மேனிக்கு அவர் வாயிலிருந்து கமெண்ட் வரும். அதனால தான் விஜய்க்கும் அவருக்குமே வந்து ஒரு நேரடி தகராறு வந்ததுக்கு காரணமே இவர் கொடுத்த அந்த பேட்டிகள் தான். ரொம்ப கடுமையாக பேசுவார். அப்படித்தான் அந்த சூப்பர் ஸ்டார் விஷயங்களை பற்றியெல்லாம் கூட அஜித் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக விஜய் பதிலடி கொடுக்க அப்படியெல்லாம் போச்சு அந்த காலத்தில். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கென்னு விஜயை நேரடியாக தாக்கியே வந்து அதில் ஒரு பாடல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்த அஜித் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பக்குவம் காரணமாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போனார். அதே நேரம் மக்கள் வந்து அவரை வந்து இன்னும் கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அஜித் ஆசைப்படுவாரன்ட்டு. அஜித் ஆசைப்படலைனாலும் அவருடைய ரசிகர்கள் வந்து ஆசைப்படத்தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அஜித் வந்து சினிமாவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 31 வருடங்கள் ஆகுதா, அதை அந்த ரசிகர்கள் கொண்டாடத்தான் செய்வாங்க. பட் அஜித் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு ரசிகர்களிடம் சொல்லாத வரைக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு மொக்க படம் வந்திருக்கும். அந்த படத்தையும் 2 வருஷம் கழிச்சு 2 இயர்ஸ் ஆஃப் சோ படம் அப்படிங்கிற மாதிரியான இவங்க ட்ரெண்ட் பண்ணி அதை கொண்டாடும் போது ஒரு 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. ஸோ அதை அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை வந்து அவங்க சிறப்பாக செய்யலாம். அதே நேரம் அவரை பெருமைப்படுத்துகிற பெயரில் மற்றவர்களை இவர்கள் சிறுமைப்படுத்தாமல் இருக்கணும். எங்கள் தலை 31 வருஷம் இருட்டார், நீ என்னத்தை கிழிச்சு அப்படின்னு வேற யாரையும் கேட்டக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கேட்ட அத்தனை கேள்வியுமே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ரொம்ப நூக்கில் நின்று, அதாவது இந்த எட்ஜுக்கு தாண்டினாலும் பிரச்சனை, அந்த எட்ஜுக்கு போனாலும் பிரச்சனைன்ற மாதிரியான கேள்விகள். ஸோ அத்தனை கேள்விகளுக்கும் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் பார்த்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.